காரைக்கால் நேரு நகர் பகுதியை சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவர் வந்து காரைக்காலில் உள்ள ஒரு அரசு நியாய விலக்கடையில் சூப்பர்வைசராக பணியாற்றி வருகிறார். அவருக்கு இரண்டு பெண், ஒரு பெண் குழந்தை, இரண்டு ஆண் குழந்தை உள்ளது. இதில் இரண்டாவது மகன் நேருநகர் பகுதியில் உள்ள ஒரு தனியார் ஆங்கில பள்ளியில் படித்து வருகிறார். இந்த நிலையில நேற்று அந்த பள்ளியில் ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. அதற்கான ஒத்திகை நிகழ்வு நேற்று காலை நடைபெற்றிருக்கிறது. இதில் அந்த சிறுவன் ராஜேந்திரன் மகன் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த ஒத்திகை நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுது இடைவேளையின் போது பெற்றோர் வழங்கியதாக கூறி அந்த சிறுவனுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வழங்கியிருக்கிறார்கள். அதை குடித்த சிறுவன் சிறிது நேரம் உடல்நிலை கோளாறு ஏற்பட்டவுடன் அவரது பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பெற்றோர் வந்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில வீட்டில் சென்ற பொழுது அந்த சிறுவன் கவலைக்கிடமான நிலைக்கு செல்லவே உடனடியாக காரைக்கால் அரசு மருத்துவமனையில் அந்த சிறுவனை அனுமதித்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த சிறுவன் யார் வழங்கியது, கூல்ட்ரிங்க்ஸ் வழங்கியது என்பது குறித்து சிறுவனை விசாரித்த பொழுது அந்த பள்ளியின் வாட்ச்மேன் பெற்றோர்கள் வழங்கியதாக தெரிவித்து கொடுத்திருக்கிறார். இது குறித்து பெற்றோர்கள் உடனடியாக பள்ளி நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறார்கள். அப்பொழுது வாட்ச்மேனிடம் பெற்றோர் வழங்கியதாக கொடுத்து ஒரு பெண் வந்து அந்த கூல்ட்ரிங்ஸை கொடுத்திருக்கிறது தெரிய வருது. இதனையடுத்து அந்த வாட்ச்மேன் அந்த மாணவருக்கு அந்த கூல்ட்ரிங்ஸை கொடுத்திருக்கிறார். இதனையடுத்து பெற்றோர்கள் புகார் தெரியல. அந்த பள்ளி நிர்வாகம் உடனடியாக அந்த நேரத்தில் வருகை தந்தவர்கள் பற்றிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த பொழுது இந்த ராஜேந்திரன் மகன் பாதிக்கப்பட்ட சிறுவன் பயிலும் அதே வகுப்பை சேர்ந்த மாணவியின் பெற்றோர் வந்து அந்த கூல்ட்ரிங்ஸ் கொடுத்திருப்பது தெரிய வருகிறது. இதனையடுத்து இந்த பெற்றோர் கூல்ட்ரிங்ஸ் கொடுத்த சகாயராணி விக்டோரியா என்பவரை வந்து தற்போது காரைக்கால் காவல் நிலையத்தில் வழக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கின் மீது சகாய விக்டோரியா ராணி மீது ராணியிடம் இப்போ போலீஸார், காரைக்கால் போலீஸார் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள். அதாவது படிப்பில் ஏற்பட்ட போட்டி காரணமாகவே இந்த கூல்ட்ரிங்ஸ் வழங்கப்பட்டிருப்பதாக தெரியாது. கடந்த 8 மாதத்திற்கு முன்பு இந்த மாணவனுக்கும் அந்த சிறுமிக்கும் படிப்பு, அதாவது முதலிடம் பெறுவதில் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அதில் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்த நிலையில் அந்த பள்ளியின் முதல்வர் தலையிட்டு அந்த இருவரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த நிலையிலே இந்த கூல்ட்ரிங்ஸ் நேற்று நடைபெற்ற ஆண்டு விழா நிகழ்வு மற்றும் கலை விழா நிகழ்வுகள் அந்த மாணவன் முதலிடம் பெற்றுவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் அந்த மாணவனுக்கு விஷம் கலந்த கூல்ட்ரிங்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறது தற்போது தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து பள்ளி தரப்பிலும் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.